Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் Tris. உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாலே பட்டாசு பலகாரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தீபாவளி பலகாரம் தான் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் பண்றது ரொம்பவே ஈஸி. ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஸ்வீட்டா இருந்தா கூட வந்து நீங்க அரை மணி நேரத்துல ஒன் ஷாட்ல முடிச்சிடலாம். அது என்ன ஸ்வீட்னா மைசூர் பாக் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல நம்ம 500 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம மைசூர் பாக் பண்றதுக்கு 500 கிராம் கடலை மாவு எடுத்தா 500 கிராம் சர்க்கரை எடுப்போம். 500 கிராம் அளவுக்கு நெய்யும் சேர்ப்போம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது 1.5 கிலோ அளவுக்கு நமக்கு மைசூர் பாக் கிடைக்கும். இப்போ வந்து கடலை மாவு லேசா கலர் மாறி நமக்கு வந்து நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சிங் போல்ல இந்த மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இதை ஜலிக்கணும்னா, நெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லம்ப்ஸ் இல்லாமல் கரைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த மேலே இருக்க கட்டிகள் கூட நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அது பவுடர் ஆகி ஃபில்டர் ஆகிடும். அடுத்தது ஒரு பேனில் 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நம்ம 500 கிராம் கடலை மாவு எடுத்தோம்னா 500 கிராம் சர்க்கரை எடுக்கணும். அதோட ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ஒரு கம்பி பதத்தை தாண்டக்கூடாது. சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டும். அந்த டைமில் நம்ம மாவை ரெடி பண்ணலாம். சளிச்சு வச்ச மாவில் 250 கிராம் அளவுக்கு முதல்ல நெய் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்த 250 கிராம் நெய்யில் வெறும் 100 ml மட்டும் இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி 150 ml நம்ம மைசூர் பாக் செய்யும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். மொத்தமாக நம்ம கீ மைசூர் பாக் செய்கிறதுக்கு 500 கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதாவது 500 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்தோம்னா 500 கிராம் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து கீ மைசூர் பாக் செய்யணும். மாவை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சான்ட்டு செக் பண்ணலாம். கொதிச்சுட்டு இருக்க சர்க்கரை பாகை நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இந்த சர்க்கரை பாகும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததும் ஒரு 50 ml நெய்யை இப்போ சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாவு அந்த நெய்யை ஃபுல்லாக உறிஞ்சிரும். மைசூர் பாக் செய்யும்போது ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சு பக்கத்தில் நின்று கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நெய்யை ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு, பபுள் வருது பாருங்க. அந்த டைமில் அடுத்த 50 ml நெய் சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இதே ப்ராசஸ் தான் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம். நெய் நல்லா அப்சார்ப் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். மறுபடியும் நெய் சேர்த்து அப்சார்ப் ஆகிற வரைக்கும் கிண்டணும். அடுத்தது எந்த பாத்திரத்தில் நம்ம அந்த மைசூர் பாகை செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ட்ரேயை வந்து நம்ம முதல்லே கூட லைன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த பதத்துக்கு மைசூர் பாக் வரும்போது இதில் நம்ம கொட்டிடணும், அதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ நான் வந்து கடைசி 50 ml கீயும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பேனோட மாவு சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்கள். அப்போ நம்ம மைசூர் பாக் ரெடின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து சாஃப்ட் கீ மைசூர் பாக் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொட்டிடணும் ட்ரேயில். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஹார்ட் மைசூர் பாக் பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு நான் நிறுத்த போகிறேன். நெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ் தான் ரைட் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரேக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுறலாம். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம திருப்பினோம்னா அழகாக இந்த மாதிரி டிமோல்ட் ஆகி வந்துடும். கீ எல்லாம் தடவி இருக்கனால ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணலாம். எனக்கு வந்து செட் ஆகிட்ட பிறகு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நீங்கள் எப்பவும் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணுவீங்க பாருங்கள். அந்த டைம்லேயே நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து நீங்கள் டிமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் இர்ரெசிஸ்டபிளாக இருக்கும். ஒன்னோட உங்களால் நிறுத்தவே முடியாது.
இப்போ நம்மளோட மைசூர் பாக் எப்படி இருக்குன்னு ராஜேஷ் டேஸ்ட் பண்ணி சொல்வாங்க. இன்னும் நிறைய சொல்லணும். ரேட்டிங் 9 தானா? எனக்கு ஏன் 9 ரேட்டிங் கிடைச்சிச்சுன்னு தெரியும். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட் பண்ணிட்ட பிறகு நான் கட் பண்ணனால கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸா இந்த மாதிரி வந்துச்சு, அதனால தான் 9. ஆனா டேஸ்ட்ல காம்ப்ரமைஸே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இதே மாதிரி நீங்க மைசூர் பாக் ட்ரை பண்ணி பாருங்க. கடையில விக்கிற டேஸ்ட்ல அப்படியே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிஒன் ஹாவ் அ சேஃப் தீபாவளி. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அண்டில் தென், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.